ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நீங்கள் மைசூர் விலாக் கூட ஃபைனல் விலாக் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. இதுக்கு முந்தின வீடியோவில் பிரிதாவன் கார்டனோட ஃபுல் நைட் லைட் செட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பியூட்டிஃபுல்லான மார்னிங் வியூ தான். கார்டனோட வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து கலர் கலர் ஃப்ளவர்ஸ், அங்கங்கே ஃபவுண்டெயின்ஸு, அங்கங்கே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் மார்னிங் கார்டனுக்குள்ளே போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:30 அந்த மாதிரி. அதுக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நைட்டு மழை, மார்னிங் வந்து அந்த ரெயின், அப்புறமா அந்த கார்டன் பார்க்குறதுக்கு எல்லா ஃப்ளவர்ஸும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்யமாக இருந்துச்சு. அப்புறமா நாங்கள் ஒரு ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் நாங்களே எடுக்கலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சின்ன ஆசை. நாங்கள் கார்டனில் வாக்கிங் போன மாதிரி கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் வந்து வீடியோ எடுத்தோம். நாங்களே ட்ரைபாட் வச்சு எடுத்தோம். அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நாங்கள் இந்த கிளிப் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறமா எங்களுக்கு நிறைய இடத்துல நின்று நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு எங்களுக்கு ஆசை, பட் எங்களுக்கு எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஸோ நாங்களே ட்ரைபாட் வச்சுட்டு எடுத்துட்டோம். அப்படியே வந்து கார்டனில் ரெண்டு மூணு பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாமுண்டி ஹில்ஸ் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்துட்டு ஹோட்டல் விட்டு வெளியே வந்தது பார்த்திங்கன்னா அந்த டேமோட தண்ணி வெளியே வந்து ஆரோட மிக்ஸ் பண்ணுற அந்த இடத்துக்கு வந்தோம். அந்த ஆறுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டு அண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வந்துட்டு நெல் பயிர் போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை வந்து வீடியோலேயும் இல்லை நான் சொல்லியும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத விட உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா நீங்களும் அங்கே போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் பிருந்தாவன் கார்டன்லேருந்து கிளம்பி சாமுண்டி ஹில்ஸ் கிளம்புறதுக்கு மலையேறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாமுண்டி ஹில்ஸ் மலையில் பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி டெம்பிள், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கீழே வந்து நந்தி டெம்பிள் இருந்துச்சு. ஸோ அங்கே ரெண்டு பக்கம் தான் நாங்கள் போக போகிறோம். நாங்கள் போகிற வழியில் மவுண்டெயின்லேருந்து மைசூர் சிட்டியோட வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து கோவில் வந்து ரீச் ஆகிட்டு அங்கே போனப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. எல்லாத்தையும் வந்து க்யூவில் தான் வந்து சாமியை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணாங்க. ஸோ எங்களுக்கு வந்து டைம் பத்தாத காரணத்தினால நாங்கள் வந்து அங்கே போயிட்டு கோவிலுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து நந்தி டெம்பிள் வந்துட்டோம். அங்கேயும் வந்து சாமி கும்பிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மலையிலேருந்து கீழே இறங்கி நாங்கள் வந்து மைசூர் ஜூக்கு வந்து வந்துட்டோம். ஜூ என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வீக் டேஸில் வந்து 80 ரூபீஸும் வீக்கெண்ட்ஸில் வந்து 100 ரூபீஸும் ஒருத்தருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஜூ வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பாடுலாம் வந்து சாப்பிட்டு வந்துடுங்க. பிகாஸ் இந்த ஜூக்கு பக்கத்தில் இருக்க ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து ப்ரைஸ் வைஸ் வந்து ரொம்ப அதிகம், டேஸ்ட்டு அந்தளவுக்கு இல்லை, ப்ளஸ் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்.
ஸோ நீங்கள் வந்து ஜூ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுங்க. ஏன்னா ஜூ வந்து ரொம்ப பெரிய ஜூ, உங்களுக்கு வந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 hours அந்த மாதிரிக்கு மேலேயே எடுக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு மைண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அலோவ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் வந்து 10 rupees கொடுப்பாங்க. நீங்கள் சேம் டைம் எக்ஸிட் ஆகிற டைமில் வந்து அந்த வாட்டர் பாட்டில் இருக்கிற ஸ்டிக்கர் காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா இன்சைடு வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரீ, அதனால தான் வந்து அவங்க அந்த ஒரு இது பண்ணுறாங்க. எங்களுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து அங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த ஜூல வந்து இருக்கிற பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே வந்து நீங்களே பாருங்கள். ஏன்னா நான் இடையில இதுதான் வந்து யானை, இதுதான் வந்து கரடி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப கடியாயிடும். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். அப்புறம் எனக்கு உள்ளே போய் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஓகே நம்ம ஜூக்கு போகிறோம் பார்க்குறோம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் அங்கே போய் அந்த இதுங்கெல்லாம் அடைச்சி வச்சுருக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறது, அவங்க அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இந்த ஜூ முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிட்டன் வந்து பெங்களூர் கிளம்பிட்டோம். பெங்களூருக்கு வர்ற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா சன்னாபட்னான்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி இருக்குது. இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா உடன் கிராஃப்ட்ஸு, ஹோம் டெக்கோர் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. இந்த வீடியோ எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உடன் டாய்ஸோட ஒரு ஸ்டோர் வீடியோவும் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
நாங்கள் பெங்களூர் வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ரோடுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து இந்த மாதிரி நிறைய உடன் டாய் ஷாப்ஸ் இருக்குது. நாங்கள் அப்படி ஒரு வந்த ஷாப் தான் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகா டாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டி இருந்தது உடன் இதில், இவ்வளோ திங்ஸ் இருக்கிறது நாங்கள் இங்கே தான் பார்த்தோம். அப்புறமா குழந்தைங்க விளையாடுறது அந்த ஸ்விங் சேர்லேருந்து, அப்புறமா பால்கனிஸில் போடுற ஸ்விங் சேரு, அப்புறமா நார்மலாக உட்கார காஃபி டீ டேபிள் சேர்ஸ், அப்புறமா உடன் ஷோ பீசஸ் நிறைய இருந்துச்சு. உள்ள கடைக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருந்துச்சு, கிச்சன் ஐட்டம்ஸும் கூட இருந்துச்சு நிறையா. அப்புறமா மெயினாக வந்து கீ செயின்ஸு, அப்புறமா இங்கே வந்து அந்த மைசூர் சாண்டில்வுட் ஃபேஸ் க்ரீமு, அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருந்துச்சு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பொம்மை கூட இருந்துச்சு, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வாங்கலன்னு நினச்சப்ப வந்துட்டு அது வந்து ஃபுல்லாக வந்து மண்ணில் செஞ்சுருந்தாங்க, அதனால எங்களுக்கு கொண்டு வர்றதுக்கப்போ வந்து எங்கேயாவது உடஞ்சிருமோன்னு சொல்லிட்டு நாங்கள் அது வாங்கலை. அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்று நினச்சி இந்த ஷாப்புக்குள்ளே போனோம், ஏன்னா இங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஸோ சீப்பாக கிடைக்கும்னு நினச்சிட்டு போனோம். அப்படியே உள்ட்டாங்க, தயவு செஞ்சு இங்கே போனீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஐட்டம் கூட வந்து அவ்வளோ விலை சொல்கிறாங்க. நான் ரெண்டு ஸ்பூன் வாங்கினேன் ஜஸ்ட், அது வந்து நம்ம வந்து சால்ட்டு அந்த மாதிரி போடுறதுக்கு, அந்த குட்டி ஸ்பூனே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 20 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு வந்து தேவையானதை மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதில் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி வந்து இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் ஒரு காரும் ஒரு பிள்ளையாரும் வந்து ஒரு உடன் டாய் வந்து வாங்கினோம். ஆக்சுவலாக நாங்கள் கார் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ்க்கு அவுட் சைடில் வாங்கினோம். அங்கே வாங்கினப்போ வந்து அந்த கார் வந்து 150 ருபீஸ் சொன்னாங்க, பட் சேம் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல கேட்டால் 300 சொன்னாங்க. நாங்கள் ரொம்ப ஷாக் ஆகிட்டோம். ஸோ லிமிட்டடாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கடையை மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் போகிற மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் 2-3 ஷாப்பு போய் அதுக்கப்புறமா ப்ரைஸ் கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. அவ்வளோதான், இந்த வீலோக் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பட்டிக்காட்டன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய். We'll be right back.